Tamilfeel.com. Entertainment is what we do. What we do. What we do. ஈரமான ரோஜாவே, மோகினியின் தற்போதைய நிலைமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? 1992 வருஷம் ஈரமான ரோஜாவே இந்த படம் மூலமா அறிமுகமானவங்க நடிகை மோகினி. இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ஈரமான ரோஜாவே திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இசைஞானி இளையராஜா இசையில அந்த படத்துடைய பாடல்களும் செம ஹிட். இதனால தன்னுடைய முதல் படத்திலேயே நடிகை மோகினிக்கு ஒரு பிரேக் கிடைச்சது. அதுக்கப்புறமா தமிழ் மலையாளம் இந்த லாங்குவேஜ் படத்துல முன்னணி ஹீரோயின்ஸா வளம் வந்தாங்க. மோகினியுடைய நடிப்புல தமிழ வெளியான புதிய மன்னர்கள், நாடோடி பாட்டுக்காரன் இந்த படங்கள் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தந்தது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பட வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 1999 வருஷம் பரத் அப்படின்ற தொழிலதிபர் கூட அவங்களுக்கு திருமணமாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா மோகினி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ருத்ரகேஷ் அப்படின்னு ஒரு பையன் இருக்காங்க. காலப்போக்கில் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. 2008 வருஷம் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் விண்ணப்பிச்சாங்க. ரெண்டு பேரும் சரியா ஆஜராகாதனால அந்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணது. அதுக்கப்புறமா 2011 வருஷம் கலெக்டர் அப்படின்ற ஒரு மலையாள படத்துல மோகினி நடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்கள எந்த படத்துலையுமே பார்க்க முடியல. பிறப்புல ஹிந்துவான மோகினி இப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அமெரிக்காவில கிறிஸ்தவ மத போதகரா இருந்துட்டு இருக்காங்களாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.